நடிகர் ரஜினிகாந்த் ஒரு சித்தர் என்றும் அவருக்கு இன்று நாளை அடுத்து என்ன நடக்கும் என எல்லாமே தெரியும் எனவும் ஜெயிலர் பட நடிகர் சரவணன் கூறியுள்ளார். இது குறித்து விரிவா நாம இந்த வீடியோல பார்க்கலாம். நெல்சன் இயக்கத்தில் ரஜினிகாந்த், வசந்த் ரவி, யோகி பாபு மற்றும் பலர் நடிக்க ஆகஸ்ட் 10 வெளிவந்த ஜெயிலர் திரைப்படம் உலகம் முழுவதும் 600 கோடி ரூபாயை வசூலை குவித்துள்ளது. இப்படத்தின் 25 நாளை ரஜினி ரசிகர்கள் வெகு விமர்சையாக பல்வேறு திரையரங்குகளில் தமிழகம் முழுவதும் கொண்டாடி வருகின்றன. இந்த நிலையில் மதுரை அண்ணாநகர் பகுதியில் உள்ள அம்பிகா திரையரங்கில் ஜெயிலர் திரைப்படத்தின் 25 நாளையொட்டி ஏராளமான ரசிகர்கள் கலந்து கொண்ட வெற்றி விழா கொண்டாட்டம் நடைபெற்றது. இதில் ரஜினி ரசிகர்கள் ரஜினி பட பேனர்களுக்கு மாலை அணிவித்து சூடமேற்றி பூசணிக்காய் சுற்றி வழிபட்டனர். தொடர்ந்து அம்பிகா திரையரங்கம் முன்பு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தில் ரசிகர்கள் உற்சாகத்தோடு ஈடுபட்டனர். தொடர்ந்து அம்பிகா திரையரங்கிற்கு வந்த நடிகர் சரவணனை ரஜினி ரசிகர்கள் உற்சாகத்தோடு வரவேற்றனர். தொடர்ந்து ஜெயிலர் பட வெற்றியை கேக் வெட்டி கொண்டாடினர். தொடர்ந்து ரஜினி ரசிகர்கள் நடிகர் சரவணனை சூழ்ந்து கொண்டதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதன் காரணமாக நடிகர் சரவணனுக்கு லேசான மயக்கம் ஏற்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய நடிகர் சரவணன் பேசுகையில், நடிகர் ரஜினிகாந்த் ஒரு சித்தர் போல, இன்று நாளை அடுத்து என்ன நடக்கும் என அவருக்கு எல்லாமே தெரியும். ரஜினியின் காலை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கிய ஒரே மாதத்தில் ஹீரோ ஆனவன் நான். ஜெயிலர் படம் ஹிட் ஆகும் என தெரிந்து தான் ரஜினி இமயமலைக்கு சென்றார். ரஜினியின் வாக்கு சித்தர் வாக்கு மாதிரி. ரஜினி ஒரு கடவுள்தான். அதை மதுரையில் உட்கார்ந்து கொண்டு சொல்கிறேன். ரஜினி சாரிடம் எல்லாமே எனக்கு பிடிக்கும். அவரிடம் பிடிக்காத ஒன்று என்பது இல்லவே இல்லை. நடந்தால் பிடிக்கும், திரும்பினால் பிடிக்கும். ரஜினி சாரை பார்த்து இன்று வரை ரஜினி ரசிகர் மாதிரி சட்டை போட்டு வருகிறேன். ரஜினிக்கு ஆளுநர் பதவி கிடைக்க உள்ளதாக குறித்த கேள்விக்கு, ஆளுநர் பதவி எல்லாம் ஒன்றும் அவருக்கு வேண்டாம். அவர் நன்றாக உடல் நலத்தோடு குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அவர் எதுவுமே செய்யாமல் சும்மா இருந்தா போதும். அவர் எந்த கட்சிக்கும் ஆதரவு கொடுக்க வேண்டாம். ரஜினி அரசியலுக்கு வருவாரா என்ற கேள்விக்கு, பாவம் வேணாம், விட்டுருங்க அவரை, அரசியலுக்கு அவர் வர வேண்டாம், நிம்மதியாக இருக்கட்டும் என பேசினார். அவரை மீடியா அரசியலுக்கு இழுக்காதீங்க. ஓபிஎஸ் ரஜினி சந்தித்து என்ன பேசினார்கள் என யாருக்குமே தெரியாது. சாப்பிட்டீங்களா, குடும்பத்தில் எல்லாரும் எப்படி இருக்காங்க என்று கூட பேசி இருக்கலாம் என சரவணன் அவர்கள் கூறியுள்ளார். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க.